வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்க தமிழ் ஜெகதீசன். நாளும் ஒரு நாயன்மார். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயனார் பெயர் இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது இது வரைக்கும் நம்ம நிறைய நாயன்மார்களுடைய வரலாறை பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா நாயன்மார்களுடைய வரலாறுமே பொதுவான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு தெளிவுபடுத்துது. அது என்ன அப்படின்னா, பக்தின்னு வரும்பொழுது இறைவனுக்காக எதையும் இழக்கின்ற தன்மை கொண்டவர்களாக இந்த நாயன்மார்கள் இருந்திருக்காங்க. இந்த நாயன்மார்களுடைய வரலாறு பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள சில கேள்விகள் தோன்றியிருக்கலாம். எப்படி இந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே அன்பு செலுத்த முடியும்? இது சாத்தியமா? உண்மையாலுமே நாயன்மார்கள் இவ்வளோ பக்தி செலுத்தியிருப்பாங்களா? இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். பொதுவாகவே நம்ம தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கண்ணால் பார்க்கணுமே தவிர அறிவுக்கண்ணால் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இப்போ நம்ம பார்த்துட்டு வர இந்த பெரிய புராணமும் ஒரு அன்பு காப்பியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முழுக்க முழுக்க அன்பால் நிரம்பிய ஒரு காப்பியமாக இது இருக்குது. இதை நம்ம அறிவால் ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா மொழியோட அழகையும் ரசிக்க முடியாது, காப்பியத்தோட அன்பையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆக நம்ம பெரிய புராணம் காட்டுற அன்பை புரிஞ்சிக்கிட்டு அறத்தை பின்பற்றுவோம். சரி, இப்போ நம்ம இயற்பகை நாயனாருடைய வரலாறுக்குள்ளே போகலாம். சோழ நாட்டில் காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வணிகர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த இயற்பகை நாயனார். இவர் வந்து ஒரு செல்வக்குடியில் பிறந்தவர். சிவனடியார்களுக்கு வேண்டிய பொருளை இல்லை என்று கூறாமல் கொடுப்பவர். இதையே வந்து இயற்பகை நாயனார் வழக்கமாகவும் வச்சிருக்கார். எந்த சிவனடியார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவார். இவரை சோதிக்க நினச்ச இறைவன் காமுக வேதியர் வேடம் கொண்டு இயற்பகையார் இல்லத்திற்கு வருகிறார். அது என்ன அந்த காமுக வேதியர்? இது எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னா, பெண்களை விரும்பக்கூடிய ஒரு வேடம் தரித்து இறைவன் இயற்பகையார் இல்லத்துக்கு வரார். வந்த உடனே இயற்பகையார் வந்து அவரை வணங்கி வழிபடுறாரு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க அப்படின்னு இயற்பகையார் சொல்கிறார். இறைவன் சொல்கிறாரு, வேதியர் உருவத்தில் வந்திருக்கார் இல்லையா, இறைவன் சொல்கிறாரு, நீர் எது வேண்டுமாயினும் மறுக்காமல் உவந்தளிக்கும் செய்தி கேட்டு உம்மிடம் ஒரு பொருளை விரும்பி வந்தேன். நீ கொடுக்க சம்மதம் என்றால் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இயற்பகையார், நீங்கள் கேட்குற பொருள் என்னிடம் இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கும் எல்லா பொருளும் சிவனடியார்களுக்கு உரியது. உங்களுக்கு அதில் ஐயம் ஏதும் வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய பொருளை கேளுங்கள் அப்படின்னு இயற்பகையார் சொல்கிறார். வேதியராக வந்த இறைவன் என்ன கேட்குறான்னு பாருங்கள். எமக்கு உம் காதல் மனைவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியவே இறைவன் வந்து கேட்குறார். உடனே இப்போது சராசரி மனிதனாக இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து கோவப்படுவாங்க. ஆனால் இயற்பகையார் வந்து கோவப்படலை. இவர் இயற்கைக்கு புறம்பானவர். அதனால தான் இவருக்கு இந்த பெயர் கூட வந்துச்சு. என்ன அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியாது. இவர் வந்து உலக இயல்புக்கு மாறுபட்டவராக இருந்தனால இயற்பகையார் அப்படிங்கிற இந்த பேர் இவருக்கு வந்துச்சு. இப்போது வேதியராக வந்த இறைவன் மனைவியை கேட்ட உடனே இவருக்கு வந்து சந்தோஷம். என்ன அப்படின்னா, என்னிடம் உள்ள பொருளை கேட்டதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்போது இந்த விஷயத்த அவர் மனைவிக்கிட்ட சொல்கிறார். நான் வந்து உன்னை சிவனடியாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கலங்கினாங்க அவங்க மனைவி. ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கலங்கினாங்க. இருந்தாலும் கணவன் சொல்லை மறுக்காமல் இருப்பதே கற்பு நெறி அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அந்த வேதியர் கூட போகிறதுக்கு சம்மதிச்சிட்றாங்க. இப்போது இயற்பகையார்கிட்ட அந்த வேதியர் இன்னொன்று கேட்குறார். என்ன அப்படின்னா, உன்னுடைய மனைவியை நான் கூட்டிகிட்டு போகிறப்ப உன்னுடைய சுற்றத்தார்களும் உறவினர்களும் என்னை வழிமறிப்பாங்க, அப்போ நீ வந்து எனக்கு துணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். இயற்பகையாரும் சம்மதிக்கிறார். கையில் ஒரு வாள் எடுத்துக்கிட்டு அவங்க கூட போகிறார். அப்படி போகும்போது அவங்க உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்பகையார் வந்து பித்து பிடிச்சிருச்சு,
நம்ம பொண்ணை வந்து இன்னொருத்தர் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவப்பட்டு அவரை தாக்க வராங்க. அப்படி வந்த எல்லாரையும் அவர் வீழ்த்திட்டு இவங்கள கூட்டிகிட்டு போகிறார். சாய்க்காடு அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அந்த இடத்துக்கு போனவுடனே இயற்பகையார் வந்து அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு இவர் அங்கேருந்து வரார், திரும்பி வரார். அப்போ வந்து இவ்வளோ நாள் தன்னோட சேர்ந்து வாழ்ந்த அந்த காதல் மனைவியை ஒரே ஒரு வினாடி கூட திரும்பி பார்க்கலை. அது வந்து சிவனடியாருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அது வந்து இப்போ வேற ஒரு பெண், நம்ம மனைவி கிடையாது. அந்த அது வந்து வேற ஒரு பெண் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவருக்கு இருந்துச்சு. ஒரு வினாடி கூட திரும்பி பார்க்காம இவர் பாட்டுக்கு நடந்து வர்றார். இவரோட இந்த தூய்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்ட இறைவன் அந்த நிமிஷமே ஓலமிடுறார். என்ன அப்படின்னா, இயற்பகை முனிவா ஓலம் ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம் ஓலம், அயற்பிறைதானே ஓலம் ஓலம், செயற்கரிய செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் அப்படின்னு இறைவன் வந்து ஓலமிடுறார். இதை கேட்ட இயற்பகையார் திரும்பவும் அங்கே ஏதோ பிரச்சனை ஏற்றது அப்படின்னு ஓடி வரார். அப்படி ஓடி வந்து பார்க்கும்போது இறைவன் வந்து அங்கே இல்லை, தன்னோட மனைவி மட்டும்தான் இருக்காங்க. வேதியராக வந்த இறைவன் அந்த இடத்துல இருந்து மறைந்தார், அங்கே இல்லை. உடனே உமையம்மையோடு சிவபெருமான் காட்சி தரார். இயற்பகையாரும் அவருடைய மனைவியும் வணங்குறாங்க, வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்துடுறாங்க. சிறிது காலத்திற்கு பிறகு இயற்பகையார் வந்து முக்தி அடைஞ்சிடறார். இதுதான் இயற்பகை நாயனாருடைய வரலாறு. பாருங்கள், முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பக்தின்னு வரும்போது இறைவனுக்காக எதையும் இழக்கின்ற தன்மை கொண்டவர்களாக இந்த நாயன்மார்கள் இருந்தாங்க அப்படின்னு. அதுதான், மனைவியே கேட்டாலும் தன்னோட கொள்கையில் வலிமையாக இருந்தனால மனைவியும் கொடுக்க தயாராக இருந்தார், இறைவனுக்காகவும் கொடுத்தார். இதுதான் இயற்பகை நாயனாருடைய வரலாறு. சரி, மீண்டும் வேறொரு நாயனார் வரலாறு சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். நன்றி, வணக்கம்.